எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்வினிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கனடாவோட வில்லேஜ் டூர் தான் பார்க்க போகிறீங்க. பிளாக் க்ரீக் பயனீர் வில்லேஜ் இந்த இடத்துக்கு பேர். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சென்னையில் நம்ம யாராவது தக்ஷன் சித்திரா பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். ஸோ 1980s and 1990s அதுக்கு முன்னாடி இருந்த பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காமிக்கிற இடம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான் வந்து கிடச்சிச்சு. எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுற அந்த லாட்லேருந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருந்துச்சு. பர் டிக்கெட்டில் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் ப்ளஸ் எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். ரெண்டு ஃபேமிலி ஃபுல்லாகவே போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு $14 டிக்கெட்டு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருந்தது. நாங்கள் வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 12:30 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இங்கே 4:00 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி அந்த மாதிரி ஒரு மேப்பெல்லாம் வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறதுக்கு. நம்மக்கிட்ட வந்து உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌச்சர் மாதிரியும் கொடுத்துட்றாங்க. நமக்கு ரூட்டு தெரியல அப்படின்னாலும் நம்ம அதில் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய அந்த 1980s அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கனடா பீப்புள்ஸ் எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படியெல்லாம் பாத்திரம் யூஸ் பண்ணாங்க, எப்படி சமைச்சாங்க, எப்படி அவங்க வீடு இருந்துச்சு, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, லைக் அவங்க ஸ்கூலு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, ஸோ அனிமல்ஸ்லாம் வளர்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குதிரையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, குதிரை மாடு இதெல்லாம் கட்டுவாங்கள்ல, அது கட்டி அது எப்படி வந்து அதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த இடம் தான் இதெல்லாமே. ஸோ நம்ம ஊரில் வந்து ஆடு மாடி கோழியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நமக்கு வந்து இது ஒரு பெருசாக தெரியலை. பட் இங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரசிச்செல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்க இவ்வளோ பெரிய பாத்திரம் இந்த மாதிரி எல்லாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஹையர் கிளாஸ் வரைக்கும் பீப்புள்ஸ்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பர்ஃபெக்டாக அதே மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு டால் மாதிரி செட் பண்ணி அவங்க தூங்குற மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட எக்ஸாக்டாக அதே மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பீப்புள் மாதிரி ஃபுல்லாக மேக்கப் பண்ணி அவங்க பேசுகிறது எல்லாமே அதே மாதிரி இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ்ஸு லுக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து தனியாக தான் குழந்தைங்கள தொட்டில் போடுவாங்க இல்லையா, நம்ம பக்கத்தில் படுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலத்துலேயுமே அதே மாதிரி குழந்தைய வந்து படுக்க வைக்கிறதுக்கு தனியாக ஒன்று அதை அப்படியே ஆடுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நம்ம ஊரில் வந்து நூல்லாம் சுற்றுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பஞ்சிலேருந்து நூல் இது பண்ணுறது அந்த அது ப்ளஸ் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எதுலேருந்து எது வருது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, ரொம்ப பச்சை பசைன்னு இருந்துச்சு பார்க்கவே. ரொம்ப நீட்டாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிளாத்ஸ் எல்லாம் வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இதுதான். நூல், பட்டன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டிச் பண்ணுற ஷாப்புன்னு சொல்லலாம் இது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாகவே எழுதுகிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கில் வந்து பேனால் வந்து இங்க் ஃபில் பண்ணி தான் எழுதுவோம். இவங்க வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாக எழுதுகிறாங்க, திருப்பி டிப் பண்ணி எழுதுகிறாங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லெட்டர்ஸு, பேனாவோட நிப்புலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேஷண்ட்டாக வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க,
ஒட்டுக்காக வராமல் தனித்தனியாக தான் வர்றாங்க. அப்படி வர்றவங்கக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்தில் கேரம் போர்டு, ஸோ அவங்க என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். அவங்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம நிறைய படத்தில் இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த காலத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த மாதிரி அடுப்பில் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம இது பே பண்ணி தான் வாங்கணும், பட் நாங்கள் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி வரைக்கும் ரொம்ப வசதியானவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எப்படி பொருள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ குட்டி வீடுனா அதுக்கேற்ற மாதிரி பொருள், பெரிய வீடுனா அதுக்கேற்ற மாதிரி லக்ஷரியான பொருள்னு எல்லாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இருக்கும், நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு மாடல் வச்சுருந்தாங்க ட்ரெஸ், அதை நம்ம வேணும்னு கூட வியர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா வீட்டோட பேக் சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே ஆடு மாடு கோழின்ட்டு குதிரை வண்டியெலாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நிறுத்திக்கிறதுக்குன்னே பெரிய இடம் இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு சர்ச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரா மில்லு அது. ஸோ கெனடாலே இந்த மாதிரி மில்லெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய மில்லு இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு. சர்ச் வந்து பார்த்திங்கன்னா கேபின் கேபினாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பொருள் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியெலாம் பார்த்திங்கன்னா இப்போது லைனாக நிறைய நிறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி அந்த காலத்தில் பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மணிலாம் இருக்கும் இல்லைங்களா, ரூபா நோட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே காயின்ஸ் தானே இருக்குது. நம்ம ஒரு மாதிரி நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவ்வளோ வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 100-150 எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 days கிட்ட ஆகுமா, ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி அச்சு தேய்ச்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கெலாம் நாங்கள் கொண்டு போயிட்டோம் வீட்லேருந்தே சமைச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான நிறைய பெரிய இடமே இருக்குது. ஸ்நாக்ஸ் மட்டும் கிடைக்கும், ஸ்நாக்ஸு ஜூஸு அந்த ஷாப்ஸ் மட்டும் உள்ளே இருக்குது. இது பற்றி பார்த்திங்கன்னா இந்த கிராம பஞ்சாயத்தில் போடும் ஒன்று கூடி இது பண்ணுவாங்க இல்லையா, முடிவு பண்ணுவாங்க இல்லையா, கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, குழுலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான இடம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 12:30 போயிட்டு ஒரு 4:00 அந்த மாதிரி வெளியே வந்துட்டோம். ஸோ க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த இடத்துக்குமே வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு கிஃப்ட் ஷாப்பு, கேண்டி ஷாப் மாதிரி நிறைய கேண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 40 cents 60 cents அந்த மாதிரி ப்ரைஸில் நிறைய கேண்டிஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம பல்காக ஒரு 6-8 வாங்கினோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸு, டாய்ஸு, கிளாத்ஸு அந்த மாதிரி எல்லாமே கூட நிறையா இருக்குது, புக்ஸு இந்த எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கேண்டிஸ் மட்டும் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 4 போய் கம்யூனிட்டி லைப்ரரியில் லைன் நின்று இந்த டிக்கெட் வந்து வாங்கினாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அக்வாரியம் ஒரு ஜூக்காக தான் ட்ரை பண்ணோம், பட் வந்து கிடைக்கல, இது தான் கிடச்சிச்சு. ஸோ அப்படி போய் ஒரு நேரத்துலேயே போயிட்டு வாங்கின ஒரு டிக்கெட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பட் வந்து நாட் பேடுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பச்சை பசைன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபேமிலியாக வந்து போனோம் அப்படின்னா ஒரு 1/2 day வந்து ஒரு பிக்னிக் மாதிரி நல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு
டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு பார்க் இல்லை உள்ள, அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து டைம் வந்து போகாது உள்ளே போகணும் அப்படின்னா. ஸோ நம்ம வந்து நிலத்தையும் பார்க்கலாம், இது பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ பார்க் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஸோ ரெண்டு பஸ் மாறி தான் எங்கள் வீட்டுக்கு வரணும். ஸோ எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.